குருஜி, ஒருவருக்கு ஒரு குரு தான் இருக்க வேண்டுமா? சத்குரு என்பவர் யார்? ஒரு குருவே கட்டுப்பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். நல்ல இது சன் மார்க்கத்தில் அழிச்சுட்டு போகிறது தான் சத்குருன்னு சொல்லுது. குருன்னா நீங்கள் உங்களுக்கு, நீங்கள் வீணை கற்றுக்கிறதுனா வீணை கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு, நீங்கள் கிரிக்கெட் விளையாடினா அதுக்கு ஒரு குரு இருப்பாங்க, கைடு ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு கைடு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு குரு இருப்பாங்க. அது மாதிரி ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்கிறது தான் சத்குருன்னு சொல்லுவோம். ஆன்மீகம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? குருஜி, குரு தனது சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை சிஷ்யன் குருவை தேர்ந்தெடுக்கிறாரா? யாரை யாரு தேர்ந்தெடுத்தா என்ன, எப்படியோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டா போறோம். குரங்கு, ஒரு குரங்கின் குட்டி தாய அது தன் தாய் பிடித்து கொண்டே போகுமா எப்பவுமே. ஆனா பூனை குட்டி வந்து, பூனை குட்டி தாயை பிடிக்காது, பூனை குட்டியை பிடிச்சிட்டு போகணுமா? அண்ணா பூனையா இருந்தா உன்னை தாய் பிடித்துட்டு பிடித்து எடுத்துட்டு போகும் போவோம். நீ குரங்கா இருந்தா நீயே தாயை கட்டிட்டு போகணும். அதனால நீ குரங்கோ பூனையோ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுபடியா குரு உன்னை தேர்ந்தெடுத்தாரா, குருவை நீ தேர்ந்தெடுத்துக்கிறது அதை தெரிஞ்சு போயிடும். குரு சிஷ்ய உறவு எப்படிப்பட்டது குருவே? அதான் சொல்ல, பூனையும் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை ஒரே வாயில தான் எலியும் பிடிக்கிறது தன் குட்டியும் பிடிக்கிறதான். ரெண்டு குட்டியும் தன் வாயில தானே கவி எடுத்துட்டு போறது வேற இடத்துக்கு. ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் பூனை குட்டி தன் குட்டியை வேற வேற இடம் இடமா மாத்தி மாத்தி எடுத்துன்னு போகும். ஆனா எலியை எப்படி பிடிக்கிறதோ அந்த வாயில, அதே வாயில தன் குட்டியும் பிடிக்கிறது. அது ரெண்டு பிடிப்புலையும் பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம் தானே. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த பிரகிருத்திய, இந்த இயற்கையோட நம்ம ஒரு தொடர்பு வச்சிருந்தோம்னா, இறைவனோட இயற்கையோட இறைவனோடையும் இந்த இயற்கையோடையும் நாம் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்திட்டோம்னா, இயற்கையும் நம்மளை பூனைக்குட்டியை பிடிக்கிற மாதிரி பிடித்து எடுத்துகிட்டு போகும்.